சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார் சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என கலைக்கட்டும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான் பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் இந்த மாதத்தின் கிரகங்கள் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் விருட்சகத்தில் கேது மகரத்தில் சனி பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் மூன்றாம் தேதி இடப்பெயர்ச்சியாகி ராசிக்கு வருகிறார் பதினேழாம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் சுக்கரன் இருபத்தி ஒன்றாம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார் மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் கண்டி ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் நான்கு கிரகங்கள் இணைகின்றது அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுவதால் பெறுவதால் இம்மாதம் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதன் தனபாக்கியாதிபதி சுக்கிரன் விரயாதிபதி சூரியன் லாபாதிபதி சந்திரன் ஆகிய கிரகங்கள் கூடியிருக்கிறது அஷ்டமஸ்தானம் வலுவாக இருப்பது அவ்வளவு நல்லது என்று சொல்ல முடியாது ஒரு சில கிரகங்கள் எட்டில் இருப்பதால் நன்மைதான் குறிப்பாக பன்னிரண்டுக்கு சூரியன் எட்டில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்கும் அதன் விளைவாக திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் திடீர் தனவரவும் திடீர் செலவும் ஏற்படும் சுக்கரன் எட்டில் இருப்பதால் குடும்ப சுமை சற்று அதிகரிக்கும் ஆறில் குரு இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார் அங்கிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கின்றார் எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமிழக்கிறது தொழில் வளர்ச்சியில் திடீர் மாற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை சற்று குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பாதிப்பு ஏற்பட்டு மறையும் சொத்து விற்பனையால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வருகிறார் இக்காலம் ஒரு இனிய காலமாக இருக்கும் புதன் உங்கள் ராசிநாதனாக மட்டுமின்றி தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சேமிப்புகள் உயரும் பத்துக்கு அதிபதி ஒன்பதில் சஞ்சரிக்கும் பொழுது பெற்றோர் வழியிலும் மற்ற வழியிலும் பணம் வந்து சேரும் உற்றார உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் மே எட்டாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வருகிறார் இக்காலம் ஒரு பொற்காலம் ஆகும் உங்கள் ராசிநாதன் புதனோடு தன பாக்கியாதிபதி சுக்கரன் இணைவதால் புத சுக்கிர யோகம் உருவாகிறது எனவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கவும் முடியும் வீட்டை விரிவு செய்து கட்டும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் வெளியூரில் இடம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் ஆபரணம் வாங்குவதில் தனி கவனத்தையே செலுத்துவீர்கள் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் மே பனிரெண்டாம் தேதி முதல் மகரத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார் இதன் விளைவாக பிள்ளைகளால் பிரச்சனைகள் சற்று ஏற்படும் உடல்நிலையில் பழைய நோய் அவ்வப்போது தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்படும் உங்கள் தசா புக்தி பலமுழந்தவர்களுக்கு தற்போதுள்ள தொழில் தம்பித்து நிற்கும் நண்பர்கள் பகையாக மாறுவார்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் புதன் பகவானை கொண்டவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கிரகங்கள் அனைத்தும் கூடியிருக்கிறது ஒன்பதாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் குரு என கிரகங்களின் பயணங்கள் இருக்கிறது சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் செய்யும் தொழிலில் அதிக கவனத்தோடு அதிகாரிகளால் அவ்வப்போது ஏழாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோக அடிப்படையில் நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம் அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பரம்பரை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிரமம் உண்டாகும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் தந்தையின் ஆலோசனை தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் அதை தவிர்த்து படிப்பில் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பரம்பரை சொத்தில் வில்லங்கம் உண்டாகும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அவ்வப்போது சில சச்சரவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு இந்த சித்திரை மாதம் அஷ்டமத்தில் கிரகங்கள் வலுப்பெற்றிருப்பதால் எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது வீடு மாற்றங்கள் சிலருக்கு உறுதியாகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது தாய்வழி ஆதரவு ஓரளவு கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்களோடு இணைந்து செயல்பட மறுப்பார்கள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகும் பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது வேகமாகும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் உறவினர்களிடம் மட்டும் நிதானமாக பேச வேண்டும் பிள்ளைகளை சற்று அனுசரித்து செல்வது நன்மை தரும் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் ஏப்ரல் பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மே ஒன்று இரண்டு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் பரிகாரம் இம்மாதம் பாராகி அம்மன் வழிபாட்டை செவ்வாய்கிழமை தோறும் மேற்கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இம்மாதம் வரும் அமாவாசை என்று பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்கள் ஏக ஏகாதசி நாட்களில் பெரிமாளுக்கு விரதம் இருந்து துளசி மாலை அணிவித்து வந்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கும்